தமிழ்நாட்டில் கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றத டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக ஒரு கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் ரிப்யூட்டடான கம்பெனி அப்படின்னா சொல்லணும். ஏன்னா ஈட்டன் குரூப் நிறுவனம், ஸ்வராயு இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸு, ஏவியேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எனர்ஜி செக்டாருக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. என்னத்தன்னு கேட்டிங்கன்னா, கனெக்ட் காம்பனன்ஸை சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனமாகவும் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தோட ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த அறிவிப்பு அப்படின்றது நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளும் உங்ககிட்ட பதிவு பண்ணுறோம். தமிழ்நாடு முழுக்க கெமிஸ்ட்ரி ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து படித்த நபர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பாலிடெக்னிக் டிப்ளமாவோ யூஜி டிகிரியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலைவாய்ப்பு. நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்தது அந்த வேலைவாய்ப்பு தகவலை பதிவு பண்ணுறோம். ஓகே, இந்த கம்பெனி அப்படின்றது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்குது. ட்ரெயினியாகவும் ப்ரொபிஷன் பீரியட்ல தான் ரிக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிசிக்னேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, பிளேட்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்றது தான் டிசிக்னேஷன். இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியிலையோ டிப்ளமோ கெமிஸ்ட்ரியிலையோ ஃப்ரெஷர் 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். வேறு எந்த டிபார்ட்மெண்ட் படித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது நிறுவனத்தில் இல்லை. மினிமம் சம்பளம் அப்படின்றது ஃப்ரெஷர்ஸ்க்கு 15,000 ரூபாய், ஒரு 3 வருஷம் அனுபவம் இருக்குது அப்படின்னா 18,000 ரூபாய். நான் சொன்ன ரெண்டுமே உங்களோட பிடித்தம் எல்லாமே போக கைக்கு வரக்கூடிய டேக் ஹோம் சேலரி அப்படின்றதையுமே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் அப்படின்றது ஒர்க்கிங் டைமில் இந்த கம்பெனியில் கொடுக்கப்படும். கூடவே ஷிஃப்ட் அலவன்சஸ் அப்படின்றதுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் கெமிக்கல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டரான கெமிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வேணும் அப்படின்றதையுமே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் 2021, 2022, 2023, 2024 ஆகிய ஆண்டுகளில் படித்த முடித்த நபர்களாக இருக்கீங்க, ஆண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிப்ளமோவில் கெமிக்கலோ இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ படித்து 0-1 இயர் 0-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தால் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் பதிவு பண்ணுறோம். இது உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ சொசைட்டிலிருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அவங்க இந்த கம்பெனியோட ஆச்சார் எப்படி தொடர்பு கொள்ளணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஆச்சார் அவங்களோட மெயில் ஐடி அப்படின்றதையும் காண்டாக்ட் நம்பர் அப்படின்றதையுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் பதிவு பண்ணியிருக்கேன். தொடர்பு கொண்டு பேசுங்க, இன்டர்வியூக்கு போங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூன்றது நடக்கும். அதை நல்லபடியாக முடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது அந்த நிறுவனத்தோட ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.